ஆஸ்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் 1 kg, அதாவது வந்து ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கடையில் சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமேலு மிளகு பொடி, சீரகப்பொடி, மிளகா பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, இஞ்சி வெள்ளப்பொடி பேஸ்ட்டு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, அதில் ஒரு பேன் வச்சாச்சு. அந்த பேன் வந்து இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றணும். அதில் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகல. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை போடலாம். எப்பயும் போல இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ரெண்டு உப்பை போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமா வரணும். இப்போ இந்த இஞ்சி வெள்ளப்பொடி பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். எண்ணெய் கிண்டி விட்டுறதையும் இந்த எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ளையான உடனே சீரகப்பொடி, மிளகு பொடி, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகா பொடி, இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதோட சேர்த்துடலாம். இந்த சிக்கனை போட்டாச்சு. இந்த மசாலாவும் சிக்கனும் சேர்ற மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. பாருங்கள் மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுடலாம். அப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள் டீப் ஃப்ரையோ இல்லை தண்ணி ரொம்ப ஊற்றியோ நம்ம வேக வைக்க கிடையாது. இது அப்படியே நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டு இதுக்குரிய மூடி எடுத்து நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். சிக்கன் வந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் விவர்ஸ் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா வெந்துருச்சு. பாருங்க நம்ம தண்ணியே ஊற்றலை, நம்ம டீப் ஃப்ரையும் பண்ண கிடையாது. பாருங்க அடியும் பிடிக்கல, நல்லா வந்து வெந்திருக்கு. பாருங்க நல்லா சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்க
இப்போ வந்து நம்ம இதில் கொத்தமல்லியை வந்து தூவிடலாம். இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ்.